சிம்மராசி என்பர்களே, ஒரு வார்த்தை ஒரு விஷயம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பேன். யாராவது ஏதாவது பேசிட்டா, ஏன் என்ன பேசினா, ஏன் என்ன பேசினா நாலு தடவை யோசிப்பேன். சொந்த பந்த நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, செய்யாத விஷயங்களை செஞ்சுட்டேன்னு சொல்லவே படாதுங்கிற ஒரு எண்ணத்துல இருந்துருப்பேன். அதுக்கு தகுந்தாப்புல காசோ பணமோ ரெண்டாவது, வார்த்தைகள் வரப்படாதுன்னு ஒரு எண்ணத்துல இருப்பேன். ஆனா தப்பு சொல்றா என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லதானே செய்வா. அதனால முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிங்க. ஏதேனும் நீங்க குடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா அதுல சரிவர இருந்துக்கிறது நல்லது. சின்ன விஷயத்தையும் பூதாகரமா பெருசாக்க வேண்டாம். குடும்ப விஷயத்துல மூணாவது மனுஷால் நுழைய விட வேண்டாம். பாரம்பரிய சொத்து பூர்வீக சொத்து இருந்தால் அதை விற்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காசு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுங்க. புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இன்னைக்கு நல்ல நண்பர்களுடைய சந்திப்பு மன மாற்றத்தையும் சில தெளிவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 9, நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு.